இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு சமாதானம் தெரிவித்துக் கொள்கிறேன் வேதாம புஸ்தகங்களின் முன்னுரை என்கின்ற ஒரு தலைப்பின் கீழ் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய வேதாகமத்தின் பத்தாவது புஸ்தகம் இரண்டு சாமுவேல் ஒன்று சாமுவேல் இரண்டு சாமுவேல் இரண்டு புஸ்தகங்களும் எழுதியும் பொழுது ஒன்றாகத்தான் எழுதி எழுதியிருந்தார்கள் ஆனால் இந்த வேதாகமத்தை வந்து எல்லா புஸ்தகங்களையும் ஒன்று சேர்த்து ஒரே வேதாகமமாக சேர்க்கும் பொழுது அவர்கள் ஒரு புஸ்தகத்தை இரண்டாக பிரித்து ஒன்று சாமுவேல் இரண்டு சாமுவேல் என்று பிரித்து வைத்திருக்கிறார்கள் ஒன்று சாம்வேல் புஸ்தகமானது சவுல் ராஜாவினுடைய மரணத்தில் அது வந்து இது முடிந்தது இந்த இரண்டு சாம்வேல் புத்தகமானது தாவீது ராஜா மற்றும் அவருடைய ஆட்சி அவருடைய காலகட்டங்களில் நிகழ்ந்த நிகழ்வுகளை பதிவு செய்யக்கூடிய புஸ்தகமாக அந்த இரண்டு சாம்வேலினுடைய புஸ்தகமானது அமைந்திருக்கிறது இந்த புஸ்தகங்களை ஒன்று சாமல் இரண்டு சாம்வேல் புஸ்தகங்களை எழுதியவர் சாமுவேல் நாத்தான் காத் என்று சொல்லக்கூடிய ஒரு மூன்று தீர்க்கதரிசிகள் தரிசிகள் இந்த புஸ்தகங்களை எழுதியுள்ளார்கள் அதை வந்து ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது போன்று சவுளினுடைய மரணம் மற்றும் தாவீதனுடைய மரணம் அது வரையுள்ள காலகட்டங்களில் நடந்த நிகழ்வுகளை பதிவு செய்யக்கூடியதாக இந்த இரண்டு சாமியினுடைய புஸ்தகம் அமைந்திருக்கிறது மூல வார்த்தை தாவீதின் புஸ்தகம் அது முழுமையும் தாவீதினுடைய தாவீது ராஜாவினுடைய காரியங்கள் தாவீது ராஜாவினுடைய ஆட்சி முறைகள் மையமாக வைத்து பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த ஒரு புது புஸ்தகத்தினுடைய மூல வசனம் இரண்டு சாமியில் ஏழாம் அதிகாரம் பனிரெண்டிலிருந்து பதினாறு வசனங்கள் மூல கருத்து என்னவென்றால் உன் வீடும் உன் ராஜ்ஜியமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும் உன் ராஜசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்கிறார் என்று சொல்ல சொன்னார் தாவீது ராஜாவினுடைய உலக பிரகாரமான ஒரு ராஜ்யம் அதாவது தாவித் ராஜாவினுடைய ராஜ்யம் மற்றும் அவருக்கு பின் வரக்கூடிய சாலமோன் ராஜாவுடைய ராஜ்ஜியம் அது உலக பிரகாரமான ராஜ்யமானது ஸ்திரமாக கட்டப்பட்டிருக்கும் அதேபோன்று அதற்கு பின் வரக்கூடிய தாவிதனுடைய சந்ததியிலே வரக்கூடிய இயேசு கிறிஸ்து கட்டமைக்கக்கூடிய அந்த ஆவிக்குரிய ராஜ்ஜியமான சபையும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்பதை இந்த இடத்துல குறிப்பிடுகிறார் இந்த புஸ்தகத்தை நாம் வந்து ஒரு மூன்று பிரிவுகளாக பிரிக்கலாம் ராஜானுடைய வெற்றி ஒன்றிலிருந்து பதினோரு அதிகாரங்கள் ராஜானுடைய ஒரு ஏறுமுகமான ஒரு காரியங்களை அது பதிவு செய்யக்கூடிய புது அதிகாரங்களாக அதோ அமைகின்றன அதாவது ட்ரையம்ப் ஆஃப் டேவிட் இரண்டாவது பன்னிரெண்டாவது அதிகாரம் தாவேதி ராஜானுடைய வரம்பு மீறிய ஒரு பாவ செயலை அந்த ஒரு அதிகாரமானது பதிவு செய்துள்ளது டிரான்ஸ்கிரிஷன் ஆஃப் டேவிட் அது மூன்றாவது என்னவென்றால் தாவீதினுடைய அந்த பாவத்தினால் ஏற்பட்ட துன்பங்கள் தாவீது ராஜாவினுடைய வாழ்க்கையில் வந்த துன்பங்களை பதிவு செய்யக்கூடிய அதிகாரங்கள் பதிமூன்றிலிருந்து இருபத்தி நாலு அதிகாரங்கள் அமைகின்றன ட்ரபிள்ஸ் ஆஃப் டேவிட் ஸோ தாவீதினுடைய வெற்றி என்று ஒன்றிலிருந்து பதினொன்று இப்போ பதினோரு அதிகாரங்களில் அது வரக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை இப்பொழுது நாம் பார்க்கலாம் அதாவது வந்து இது முதலாம் அதிகாரத்தில் சென்று படிக்கும் பொழுது சவுள் மற்றும் அவருடைய மகன் யோனத்தான் இவர்களுடைய அந்த மரணத்தை குறித்து தாவீது மிகவும் மன வருத்தத்தோடு அவர் இருந்தார் என்பதை பதிவு செய்துள்ளது அதாவது இருபத்தாறாம் வசனத்தில் நாம் சென்று படிக்கும் பொழுது என் சகோதரனாகிய யோனத்தானே உனக்கு நான் உனக்காக நான் வியாகுலப்படுகிறேன் நீ எனக்கு வெகு இன்பமாக இருந்தாய் உன் ஸ்நேகம் ஆச்சரியமாய் இருந்தது ஸ்திரீகளின் ஸ்நேகத்தை பார்க்கிலும் அதிகமாக இருந்தது என்று குறிப்பிடுகிறார் சவுலுக்கு இருந்த இஸ்போஷேத் என்று சொல்லக்கூடிய ஒரு குமாரன் இருக்கக்கூடிய வரபகுதியில் இருந்த இஸ்ரேல் ராஜ்யத்தை அவர் வந்து ஆட்சி செய்தார் அதே தென் பகுதியில் அமைந்திருந்த யூதா கோத்திரத்தினுடைய ராஜாவாக அந்த தாவீது அந்த இடத்துல வந்து பதவி ஏற்கிறார் அப்பொழுது அவர் வந்து ராஜாவாக பதவியேற்கும் பொழுது எப்ரோனில் தாவீது யூதா கோத்திரத்தின் ராஜாவாக பதவியேற்கும் பொழுது அவருக்கு முப்பது வயது ஆகியிருந்தது அது மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே சவுளின் குடும்பத்திற்கும் தாவியதின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது தாவீது வர வர பலத்தான் சவுளின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள் என்று இங்கே வசனம் குறிப்பிடுகிறது அப்பொழுது நாம் அந்த ஒரு சந்ததியார்களை நாம் வந்து இது படமாக நாம் இங்கே பார்க்கும் பொழுது இந்த இடத்துல சென்று பார்த்தீர்கள் என்றால் இங்கே வந்து சவுல் ராஜா இருக்கிறார் அவருக்கு இரண்டு மனைவிகள் அவர்களுக்கு அது பிறந்த இந்த குமாரர்களை நாம் 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 சற்றே பார்க்கும்பொழுது யோனத்தான் அபினதாப் யுகி சிசு போன்ற இந்த மூன்று குமாரர்களும் சவுலோடு சேர்த்து கில்பா என்கின்ற ஒரு மலையிலே கொல்லப்பட்டார்கள் இவ்வாறு பார்க்கும்பொழுது மேவி பொசேத் என்று சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய இரண்டு கால்களும் ஊனமான ஒரு மகன் இருந்தான் அந்த ஒரு மகனுக்கு தாவி இது அவனை அந்த ஒரு மகனுக்கு அவர் வந்து அடைக்கலம் கொடுத்தார் இவ்வாறு இந்த ஒரு இரண்டு மகன்களை தவிர அனைவரும் வந்து கொல்லப்பட்டு விட்டார்கள் அதற்கு எதிர்மறையாக நாம் சென்று பார்க்கும்பொழுது தாவிதினுடைய சந்ததி அந்த தாவிதற்கு எட்டு மனைவிகளும் பத்து மா மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள் தாவித் ராஜானுடைய சந்ததியானது மிக அதிகமாக பலத்தது என்று இங்கே நம்மால் பார்க்க முடிகிறது அதே போன்று தாவிதினுடைய வெற்றி என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு அதிகாரங்களிலே சென்று பார்க்கும் பொழுது இஸ்ரேல் ராஜா சவலனுடைய குமாரர் இஸ்வசேத் என்று சொல்லக்கூடிய அந்த அந்த நபரை அந்த ஒரு ராஜாவை அவனுடைய தளபதிகளே சென்று அவரை வந்து கொன்று விட்டார்கள் தாவித ராஜா மிகவும் கோபப்பட்டு சவுல் ராஜா குமாரனை கொன்று போட்ட தளபதிகளையும் இவன் வந்து தாவித ராஜா மற்றும் அவருடைய படைகள் சென்று கொன்று விட்டன அப்பொழுது இஸ்ரேல் ராஜ்யம் மற்றும் யூத ராஜ்யம் போன்ற இந்த இந்த இரண்டு ராஜ்யங்களையும் ஒன்று சேர்த்த ஒரு யுனைடெட் கிங்டம் என்று சொல்லக்கூடிய ஒன்றுபட்ட ராஜ்யத்தை தாவீது வந்து அமைத்தார் ராஜாவாக அப்பொழுது பதவி ஏற்கிறார் எப்ரோனிலே அவர் வந்து ஏழு ஆண்டுகள் அவர் வந்து ராஜாவாக ஆட்சி செய்தார் எருசலேமிலே முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ராஜாவாக ஆட்சி செய்தார் அதே போன்று இங்கே நாம் சென்று பார்க்கும் பொழுது மேப்பிலே அந்த சவுல் ராஜாவினுடைய ராஜ்யமானது எந்த அளவிற்கு அவருடைய ராஜ்யமானது அது இது பரவி இருந்தது என்று பார்க்கும் பொழுது அது மிக மிக குறைவந்த அளவிலே அந்த சவுல் ராஜாவினுடைய ராஜ்யமானது பரவி இருந்தது இந்த இடத்துல இரண்டு ராஜ்யங்கள் அதாவது தாவிது மற்றும் சாலமோன் ராஜாவினுடைய ராஜ்யங்கள் ஒன்றுபட்ட இந்த ராஜ்யங்களை நாம் பார்க்கும் பொழுது இது மிகப்பெரிய அளவில் கிட்டத்தட்ட நான்கு மடங்கு அதிகமாக அது பரவி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது இந்த இடத்துல உப்புக்கடல் என்று சொல்லக்கூடிய இந்த உப்பு கடலை தாண்டி இது மிக சிறிய அளவிலேயே இந்த சவுல்ராஜாவினுடைய ராஜ்யமானது இது பரவி இருந்தது இங்கே பார்த்தீர்கள் என்றால் உப்பு கடல் மற்றும் கலிலேயா கடல் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு அளவிலே தான் சவுல் ராஜாவினுடைய ராஜ்ஜியமானது ப இது பரவி இருந்துள்ளது இந்த ஒரு இரண்டு பரப்பளவுகளை மையமாக வைத்துத்தான் சவுளினுடைய இந்த ஒரு ராஜ்யமானது பரவி இருந்தது ஆனால் தாவீது மற்றும் சாலமோன் இந்த இந்த ஒரு இரண்டு நபர்களினுடைய ஆட்சி காலமானது ஒரு நான்கு மடங்கு அதிகமான ஒரு ராஜ்யத்தை அதிகமாக கொண்ட ஒரு ஒன்றுபட்ட யுனைடெட் கிங்டம் என்று சொல்லக்கூடிய ஒன்றுபட்ட ராஜ்யமாக அவர்கள் ஆட்சி செய்து வந்தார்கள் என்று நம்மால் பார்க்க முடிகிறது அதாவது சவுலினுடைய ஆட்சி காலம் நாற்பது ஆண்டுகள் தாவீதினுடைய ஆட்சி காலங்கள் நாற்பது ஆண்டுகள் மற்றும் சாலமானுடைய ஆட்சி காலங்கள் நாற்பது ஆண்டுகள் சாலமான் மற்றும் தாவீது இரண்டு நபருடைய ஆட்சி காலங்கள் கிட்டத்தட்ட எண்பது ஆண்டுகளானது ஒன்றுபட்ட ராஜ்ஜியமாக இஸ்ரேல் நாடானது அந்த காலகட்டங்களில் இருந்தது அதே போன்று யோனத்தானுக்கு ஒரு தாவீதினுடைய ஒரு தனித்தன்மையான குணத்தை நாம் வந்து இந்த ஒரு இரண்டு சமையல் ஒன்பதாம் அதிகாரத்திலே நாம் சென்று படிக்கலாம் அது என்னவென்றால் யோனத்தானுக்கு இருந்த ஒரு குமாரனுடைய பெயர் மேவி பொசேத் அவனுக்கு இரண்டு கால்களும் ஊனமாக இருந்தது தாவீத் ராஜா யோனத்தானின் மேல் வைத்திருந்த ஒரு ஒரு அதிகமான ஒரு சிநேகத்தின் காரணமாக இந்த ஒரு மேவி பொசேத் என்று சொல்லக்கூடிய இரண்டு கால்களும் ஊனமான அந்த குமாரனை அழைத்து அவனுக்கு தன்னுடைய வாழ்நாள் முழுமைக்கும் அவனுடைய ராஜாவினுடைய மேஜையிலே ராஜா உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு மேஜையிலே சரிசமமாக ராஜா சாப்பிடுகின்ற உணவை அவனுக்கும் வந்து அளித்தான் என்று இங்கே வந்து வேதாகமம் குறிப்பிடுகிறது ராஜா அந்த இடத்துல வந்து இடுகிறார் அதற்கு வந்து மேவி புசேத் என்ன குறிப்பிடுகிறான் என்றால் அப்பொழுது அவன் வணங்கி அதாவது தாவீதை வணங்கி செத்த நாயைப் போல இருக்கிற என்னை நீர் நோக்கி பார்க்கிறதற்கு உமது அடியான் எம்மாத்திரம் என்றான் ஒரு கலங்கின மிக தாழ்மையாக தாவீது இடத்துல குறிப்பிடுவதை நம்மால் இங்கே பார்க்க முடிகிறது தாவீதினுடைய அந்த தனித்தன்மையான அந்த ஒரு குணமானது நமக்கு மிகவும் தெளிவாக இந்த இடத்துல வந்து வெளிப்படுகிறது அவர் வந்து ராஜாவாக பதவியேற்ற பின்பாடு அவர் வந்து ஒன்றுபட்ட ராஜ்யத்தை அமைத்த பின்பாடு அவர் வந்து இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அந்த ஒரு அபிநேதா என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு அந்த ஒரு வீட்டில் இருந்த ஒரு தேவனுடைய பெட்டியை எடுத்துக்கொண்டு அவர் வந்து புதிதாக ஒரு மாட்டு வண்டியை வாங்கி பெட்டியை வைத்து தேவனுடைய பெட்டியை வைத்து கொண்டு வந்திருந்தார்கள் அவ்வாறு அவர் வந்து அந்த பெட்டியை எடுத்துக்கொண்டு வரும் பொழுது அவர் மிகவும் சந்தோஷப்பட்டு தேவனை துதித்து அது மகிமைப்படுத்தி அவர் வந்து சராசரி மனிதர்களோடு சேர்ந்து சாலையிலே அவர் வந்து நடனமாடி கொண்டு வந்தார் என்று வேதாகமம் குறிப்பிடுகிறது அதிலிருந்து நாம் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பாடத்தையும் நாம் வந்து இந்த இடத்துல கற்றுக்கொள்கிறோம் ராஜாவாக இருந்தாலும் சரி ஒரு சராசரி மனிதனாக இருந்தாலும் சரி தேவனுடைய சன்னதியிலே தேவனுடைய சபையிலே எல்லோரும் சரிசமம் என்பதை தாவீது ராஜாவினுடைய இந்த ஒரு நிகழ்விலிருந்து இருந்து நாம் வந்து கற்றுக்கொள்கிறோம் ஒரு இடம் வரும் பொழுது அந்த இடத்திலே அந்த மாடுகள் இரண்டும் இந்த மாடுகள் இரண்டும் அது மிரண்டு அவ்வாறு இந்த மாடுகள் வந்து இது மிரளும் பொழுது அந்த ஒரு தேவனுடைய பெட்டியானது சரிந்து கீழே விழ வந்தது அது விழாமல் இருப்பதற்காக அந்த அபினதாபினுடைய குமாரன் ஊசா என்கின்ற ஒரு நபர் அந்த பெட்டியை தொட்டு விட்டார் அவ்வாறு தொட்டவுடன் தேவன் அந்த இடத்திலே அந்த அந்த ஊசாவை அடித்து அவர் வந்து அந்த இடத்திலே அந்த ஊசா மரணமடைந்தான் என்று பார்க்க முடிகிறது அப்பொழுது அந்த ஒரு மகிழ்ச்சியான அந்த தருணமானது மிக சோகமான ஒரு தருணத்திற்கு ஒரு தருணமாக மாற்றப்பட்டுவிட்டது இந்த இடத்துல நாம் சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு அபிநதாம் என்கின்ற ஒரு நபர் அந்த தேவனுடைய பெட்டியை பல ஆண்டுகளாக அவர் வந்து பாதுகாத்து வைத்திருந்தார் அவருடைய குமாரன் அந்த பெட்டியானது கீழே விழாமல் கீழே இது விழக்கூடாது என்பது என்றுதான் அவர் அந்த பெட்டியை வந்து தொட்டார் ஆனால் அந்த இடத்துல தேவன் வந்து அவனை அடித்து அந்த இடத்துல அவனை வந்து அவன் அவன் வந்து அந்த இடத்துல மாண்டு விட்டான் அந்த இடத்துல வந்து மரணமடைந்து விட்டான் என்று வேதாகமம் குறிப்பிடுகிறது இப்படி இப்படி இந்த இப்படிப்பட்ட நிகழ்வை நாம் பார்க்கும் பொழுது தேவன் ஏன் இப்படி வந்து செய்தார் என்றுங்க என்கின்ற ஒரு கேள்வி நமக்கு நமக்கு வருகின்றது அப்பொழுது நாம் சட்டை சிந்தித்து பார்க்க வேண்டும் தேவன் வந்து தான் கொடுத்த கட்டளையை எந்த ஒரு காலத்திலேயும் தான் சொன்னதை எந்த ஒரு காலத்திலேயும் அவர் வந்து மாற்றிக்கொள்ளவில்லை என்பதுதான் இதிலிருந்து நாம் வந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் காரணம் என்னவென்றால் லேவி கோத்திரத்தார் மட்டுமே இந்த ஒரு தேவனுடைய பெட்டியை வந்து தொட வேண்டும் எடுத்து செல்ல வேண்டும் ஆனால் அபினதாபனுடைய குடும்பமானது லேவி கோத்திரத்தில் வரக்கூடிய குடும்பம் இல்லை இந்த ஒரு காரியத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னவென்றால் தேவன் வந்து தன்னுடைய மனிதர்கள் மூலம் எழுதிய இந்த வேதாகமத்திலே தேவனுடைய கட்டளையை நாம் வந்து எந்த ஒரு சூழ்நிலையில் மாற்றி அமைத்தாலும் கூட அது வந்து தேவனுக்கு விரோதமான செயல் என்பதை நாம் வந்து இந்த ஒரு இந்த ஒரு நிகழ்வுகளிலிருந்து நாம் வந்து கற்றுக்கொள்கிறோம் அதாவது ஏழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் சென்று படிக்கும் பொழுது கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி விளைப்பாற பண்ணின பொழுது அவன் தன் வீட்டிலே வாசமாக இருக்கையில் ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி பாரும் கேதூர் மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும் பொழுது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாக இருக்கிறதே என்றான் தாவீது ராஜனுடைய தனித்தன்மையான ஒரு குணம் நமக்கு வந்து வெளிப்படுகிறது காரணம் என்னவென்றால் இந்த இடத்துல தாவது என்ன என்ன நினைக்கிறார் என்றால் ஒரு ஆட்டு மெய்ப்பனாக இருந்த என்னை தேவன் எடுத்து இன்றைக்கு மிக உயர்ந்த ஸ்தானத்திலே வைத்திருக்கிறார் ஒரு ராஜாவாக வைத்திருக்கிறார் நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாளிகையிலே கேதூர் மரங்களால் ஆன மாளிகையிலே நான் வந்து நான் வந்து இழைப்பாறிக் கொண்டிருக்கிறேன் இதற்கு காரணம் தேவன் ஆனால் தேவனுடைய பெட்டியானது ஒரு திரை சிலையின் வந்து இருக்கிறதே என்று அவர் வந்து வேதனைப்படுகிறார் நமக்கு வந்து வாழ்க்கையிலே எல்லா விதமான ஆசிர்வாதங்களும் கிடைத்து நிம்மதியாக இருக்கின்ற சூழ்நிலையிலே எந்த ஒரு மனிதனும் தேவனை வந்து ஏறெடுத்து பார்க்க மாட்டான் தேவனை பற்றி யோசிக்க மாட்டான் தேவனை பற்றி எப்பொழுது யோசிப்பான் என்றால் எப்பொழுது ஒரு நபர் வந்து துன்பகரமான சூழ்நிலைக்கு தள்ளப்படும் பொழுதுதான் தேவனை நோக்கி எல்லோரும் நாம் வந்து நினைப்போம் ஆனால் இங்கே தாவித ராஜா ஒரு மிகவும் ஒரு ராஜரீகமான ஒரு காலகட்டங்களில் இருக்கும் பொழுது அவர் தேவனை நோக்கி பார்க்கிறார் ஆக நாத்தன் என்கின்ற ஒரு திருகுதரிசியின் அது மூலமாக தாவீது ராஜா எனக்காக அவர் ஆலயத்தை கட்டக்கூடாது என்பதை அவரிடத்திலே போய் சொல் என்று தேவன் குறிப்பிடுகிறார் அதற்கு காரணம் என்னவென்றால் தாவீது ராஜாவினுடைய கையிலே அவருடைய கையிலே வந்து இரத்தக்கரை வந்து படிந்திருக்கிறது ஏனென்றால் இவர் ராஜாவாக இருந்த காலகட்டங்களிலேயும் சரி ராஜாவாக இல்லாத காலகட்டங்களிலேயும் சரி அவர் வந்து அநேக நபர்களை அவர் வந்து கொன்று அவர் அவர் வந்து கொன்று போட்டுள்ளார் அவர் அவர் கொன்று போட்டதின் காரணமாக அவருடைய கைகளிலே வந்து ரத்தக்கரை இருக்கிறது அவன் வந்து என்னுடைய ஆலயத்தை கட்டக்கூடாது ஆனால் அவனுக்கு பின் வரக்கூடிய அவனுடைய குமாரனான சாலமோன் எனக்காக அந்த ஆலயத்தை கட்டுவான் என் என்கின்ற காரியங்களை தேவன் வந்து ஒன்று நாளாகவும் இருபத்தெட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலேயும் ஒன்று நாளாகவும் பதினேழாம் அதிகாரத்திலேயும் அந்த தேவன் இந்த இடத்துல குறிப்பிடுகிறார் இதுவரைக்கும் நாம் தாவித ராஜாவினுடைய ஒரு தனித்தன்மையான ஒரு குணநலன்களை நான் வந்து பார்த்து கொண்டு வந்தோம் ஆனால் இந்த இடத்துல நான் வந்து நம்முடைய இது முகம் சுளிக்கும் வகையில் இந்த இடத்துல தாவீது ராஜா ஒரு மிகப்பெரிய ஒரு தவறை செய்கிறார் அது என்னவென்றால் அவர் வந்து அவருடைய படைகள் எல்லோரும் இது படைகள் வந்து யுத்தத்திற்கு சென்று விட்டன ஒரு மாலை நேரத்திலே அவர் வந்து அந்த அரண்மனையினுடைய அலங்கத்திலே அவர் வந்து காற்றோட்டமாக அவர் காற்று வாங்குவதற்காக சென்று இழைப்பாறிக் கொண்டிருக்கும் பொழுது அவ்வாறு பார்க்கும் பொழுது அந்த இடத்துல தாவீத் ராஜாவினுடைய அது படையிலே இருக்கக்கூடிய ஒரு காவலாளியினுடைய அது பெர்ஷிபா என்று சொல்லக்கூடிய மனைவி அங்கே வந்து குளித்து கொண்டிருக்கிறார் அவர் உடனே வந்து பாவ இச்சைக்குள் அவருடைய மனதானது தள்ளப்பட்டு விடுகிறது யார் என்று பார்க்காமல் உடனே அந்த ஒரு பெண்ணை அவர் தன்னுடைய அரண்மனைக்கு கொண்டு வந்து அவருடன் அவர் வந்து பாலியல் இச்சைக்கு அந்த பெண்ணை வந்து உட்படுத்துகிறார் அவ்வாறு இந்த ஒரு தவறை செய்தவுடன் ஒரு மிக மிகப்பெரிய ஒரு பாவத்திற்குள் அவர் வந்து தள்ளப்பட்டு விட்டார் இந்த தாவீது ராஜா இந்த பெண் யார் என்று விசாரிக்கும் பொழுது படை வீரனுடைய மனைவி என்று அவர்கள் எல்லோரும் குறிப்பிடுகிறார்கள் அப்பொழுது இந்த தவறுக்கு மேல் இன்னொரு தவறையும் அவர் மிகப்பெரிய ஒரு தவறை அவர் செய்கிறார் இது பெரிசிலபாவினுடைய கணவன் தான் உரியா தாவதிராஜா படையிலே காவலாளியாக இருக்கிறான் இந்த ஒரு உரியாவை கொள்ளுவதற்காக தாவதி ராஜா திட்டம் போட்டு என்ன செய்கிறார் என்றால் அப்பாவியான ஒரு உரியாவை கொள்ளுவதற்காக உண்டான ஒரு திட்டத்தை அவருடைய கையிலேயே கொடுத்து விடுகிறார் தேர்ச்சி பெறாத இந்த ஒரு அப்பாவியான இந்த ஒரு உரியா அது முன்வரிசையில் நின்று அவன் வந்து இறந்து விடுகிறான் இவ்வாறு செய்துவிட்டு எந்த ஒரு தவறும் செய்யாத ஒரு நபரை போல அவர் வந்து வாழ்ந்து கொண்டிருந்தார் அப்பொழுது தேவன் நாத்தானின் மூலமாக இந்த ஒரு காரியத்தை சொல்லி நாத்தான் வந்து என்ன செய்கிறார் என்றால் தாவீது ராஜா இப்பொழுது மிகப்பெரிய ஒரு ராஜாவாக இருக்கிறார் அவருக்கு நீர் வந்து நீர் தான் இந்த தவறை செய்தீர் என்று நேரடியாக அவர் வந்து குறிப்பிடாமல் ஒரு சின்ன ஒரு ஒரு என்ன ஒரு ஊமையை அந்த இடத்துல கூறி நீதான் அந்த தவறை செய்தவர் என்று ஒரு மிகப்பெரிய அந்த ஒரு தவறை தாவீது ராஜாவிற்கு சுட்டி தாவீது ராஜா ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜாவாக இருந்தாலும் கூட அவர் வந்து இந்த பாவ செயலை அவர் வந்து ஒரு பெர்சிபாவின் மேல் போடாமல் தவறை அவர் வந்து இன்னொரு நபர் மேல் போடாமல் தன்னுடைய தவறுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் தராமல் அவர் உடனே என்ன செய்தார் என்றால் தான் செய்த தவறை ஒத்துக்கொண்டு உடனே அவர் வந்து மனம் திரும்பி விட்டார் அந்த ஒரு காலகட்டங்களில் தான் தாவியது ராஜா ஐம்பது சங்கீதம் ஐம்பத்தி மற்றும் ஐம்பத்தி இரண்டு சங்கீதங்களை அவர் வந்து எழுதுகிறார் தாவியது ராஜா அது மனம் திரும்பினாலும் கூட தாவீது ராஜா செய்த அது மூன்று பாவங்களுக்கு அந்த இடத்துல அந்த இடத்துல தேவன் அவருக்கு ஒரு மூன்று விதமான தண்டனைகளை கொடுக்கிறார் தாவியது செய்த மூன்று பாவங்களுக்கு தேவன் அந்த இடத்துல மூன்று தண்டனையை கொடுக்கிறார் அது என்னவென்றால் உரியாவை கொலை செய்தன் காரணமாக கட்டயமானது உன் கூடாரத்தை விட்டு நீங்காது என்று குறிப்பிடுகிறார் அதேபோன்று உரியாவினுடைய மனைவியை பாலியல் தொடர்பு செய்ததன் காரணமாக உன் மனைவிகளை எல்லோருக்கும் தெரியும்படி மற்றவர்கள் பலாத்காரம் செய்வார்கள் அதேபோன்று தேவனுடைய சத்துருக்கள் தூசிக்க காரணமாக இருந்தபடி அதாவது உனக்கும் பெர்ஷிபாவுக்கும் இடையே பாவத்தின் மூலம் ஒரு பிறந்த ஒரு குழந்தையானது சாகும் என்று மிக வேதனையான தண்டனைகளை தேவன் வந்து கொடுத்தார் என்று ராஜா மிக கொடுமையான பாவங்களை செய்தார் உலக பிரகாரமான தண்டனையை தேவன் வந்து கொடுத்து விட்டார் தாவீது வந்து மனம் திரும்பியதின் காரணமாக தேவன் வந்து ஆவிக்குரிய தண்டனையான அந்த ஒரு நித்திய ஜீவனை வந்து இழக்கக்கூடிய காரியத்தை தேவன் வந்து இது விடுவித்தார் என்று இங்கே வந்து வசனம் குறிப்பிடுகிறது தாவீது செய்த பாவத்தின் மூலமாக தேவன் சொன்னது போல் தாவீதின் குடும்பத்தில் அநேக கழகங்கள் ஏற்பட்டன அது என்னவென்றால் அம்மோன் என்று சொல்லக்கூடிய தாவீதனுடைய ஒரு மனைவியினுடைய குமாரன் இன்னொரு மனைவி அதனுடைய குமாரத்தை தாமார் என்று சொல்லக்கூடிய தங்கை மேல் ஆசைப்பட்டு ஒரு பாதி தங்கை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஹாஃப் சிஸ்டர் பலாத்காரம் செய்தான் அவ்வாறு இவன் வந்து பலாத்காரம் விட்டான் என்று அறிந்து என்று அறிந்த அப்சல்லோம் அந்த அம்மோனை அவன் வந்து கொன்று விடுகிறான் போன்ற காரியங்களை அந்த தாவீது பொழுது அவனுக்கு எந்த அளவிற்கு மனது வேதனை பற்றிருக்கும் என்று நம்மால் இன்றைய சிந்தித்து பார்க்க முடிகிறது தாவீது அந்த குமாரர்களை கண்டிக்கக்கூடிய நிலையிலே நிலையிலிருந்து அவர் வந்து தகுதியை இழந்து விட்டார் என்று இந்த இடத்துல பார்க்க முடிகிறது அதேபோன்று அப்சலோம் தன் தகப்பன் தாவீதை கொள்ளுவதற்காக திட்டம் போட்டான் ஏனென்றால் அப்சலோம் தாவீதுக்கு வந்து வயதாகிவிட்டது தாவீதை நான் வந்து கொன்றுவிட்டு நான் வந்து அரசாள வேண்டும் என்று அவன் நினைத்து பல்வேறு விதமான ஒரு சூழ்ச்சிகரமான ஒரு திட்டங்களை போட்டு அவன் வந்து அநேக ஜனங்களை அவன் வந்து என்ன என்ன செய்கிறான் என்றால் இஸ்ரேல் ராஜ்யத்திலே தன் பக்கம் இழுத்து விடுகிறான் அவ்வாறு இழுத்து விட்டான் என்று தெரிந்தவுடன் தாவீது அரண்மனையிலிருந்து அவன் என்ன செய்கிறான் என்றால் அங்கிருந்து தப்பித்து ஓடுகிறான் தாவீது ராஜாவினுடைய யோவா பெண்கின்ற தளபதி தாவீது ராஜாவினுடைய குமாரனான அப்சலோமை அவனை வந்து கொன்று விடுகிறான் துன்பகரமான மனவேதனையான காரியங்களை தாவீது சந்திக்க வேண்டிய நிலைமைக்கு தாவிது தள்ளப்பட்டு விடுகிறான் தாவிதை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா சத்துருக்களையும் தேவன் வந்து என்ன செய்தார் என்றால் முறியடித்து தாவீதை வந்து காப்பாற்றினார் என்று பார்க்க முடிகிறது அப்பொழுது தாவீது தேவனுக்கு பலி செலுத்தும் வகையிலும் தேவனுக்கு துதிக்கும் வகையிலும் அவர் வந்து ஒரு நிலத்தை வாங்க வேண்டும் என்று அவர் வந்து செல்கிறார் அந்த இடத்துல அந்த ஒரு அந்த ஒரு நிலத்தினுடைய முதலாளில் அந்த நிலத்தை தாவியதற்கு அதாவது இலவசமாக எடுத்து கொடுக்கிறார் ஆனால் அந்த இடத்துல பொழுது தாவியதுனுடைய ஒரு தனித்தன்மையை நான் வந்து இருபத்தி நான்காம் அதிகாரம் அதாவது இருபத்தி நான்காம் வசனத்தில் சென்று படிக்கும் பொழுது ராஜா அர்ணாவை பார்த்து அர்ணா என்பவன் அர்வான் அர்வானா என்பவன் அந்த ஒரு நிலத்தினுடைய சொந்தக்காரன் அவனை பார்த்து அப்படியல்ல நான் இலவசமாக வாங்கி என் தேவனாகிய கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தாமல் அதை உன் கையிலே விலைக்கரையமாக வாங்குவேன் என்று சொல்லி தா வீது நிலத்தையும் அந்த மாடுகளையும் ஐம்பது சேக்கல் நிறை வெள்ளிக்கு அதை வந்து வாங்கினான் என்று இங்கே வந்து இருபத்தி நாலாம் வசம் இருபத்தி நாலாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்தில் குறிப்பிடுகிறது இந்த ஒரு நிகழ்வுகள் தான் இரண்டு சாம் வேலனுடைய புஸ்தகங்களிலே நாம் வந்து படிக்கின்ற காரியங்கள் இப்பொழுது நான் வந்து தொல்பொருள் ஆராய்ச்சிக்குண்டான குறிப்பை நாம் இப்பொழுது பார்க்கலாம் அது என்னவென்றால் அதை வந்து விக்ட்ரி ஸ்டெல் ஆஃப் அசேல் கிங் ஒரு ராஜாவினுடைய வெற்றியினுடைய ஒரு சின்னமாக அவர் வந்து ஒரு ஒரு கல்வெட்டிலே எழுதியிருக்கிறார் அந்த கல்வெட்டிலே என்ன குறிப்பிடுகிறது என்றால் ஹவுஸ் ஆஃப் டேவிட் என்று தாவீதினுடைய வம்சம் என்று தாவீதினுடைய தாவீதினுடைய பெயரானது இந்த ஒரு கல்வெட்டிலே குறிப்பிடப்பட்டுள்ளது தாவீது ஆட்சி காலத்திலே அவன் பயன்படுத்திய வில்லைகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன அதே அதேபோன்று தாவீது ராஜா காலகட்டங்களிலே அநேக விதமான அரண்மனைகளை கட்டினான் என்று அந்த கோட்டை அதாவது அரண்மனை கோட்டைகளை தாவீது கட்டி அதிலே வாசம் செய்தார் என்று தாவீதினுடைய நகரம் என்று பெயரிட்டு மில்லோ என்னும் ஸ்தலம் துவங்கி உட்புறம் மற்றும் சுற்றிலும் இருக்கிற மதில்களை அவர் கட்டினார் என்று இரண்டு சாம்பியால் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே நாம் சென்று படிக்கலாம் அந்த ஒரு காலகட்டங்களில் கட்டப்பட்ட தாவீது கட்ட தாவீதனால் கட்டப்பட்ட நகரம் மற்றும் அவருடைய அவரவருக்கு அவர் கட்டிய அந்த மதில் செவர்கள் இன்றைக்கும் இன்றைக்கும் அதாவது எருசிலேமில் இன்றைக்கும் இருக்கின்றன என்று பார்க்கும் பொழுது மிகவும் ஆச்சரியமான ஒன்றாக இருக்கின்றன அதாவது அப்போஸ்தலர்கள் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் என்ன குறிப்பிடுகிறது என்றால் ஈசாயின் குமாரனாக தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன் எனக்கு சித்தமானவிலெல்லாம் அவன் செய்வான் என்று தேவன் அவரை குறித்து தாவியராஜாவை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது அது மிகவும் ஒரு ஆச்சரியமான ஒரு காரியமாக இருக்கிறது தேவன் வந்து இந்த வேதாகமத்தில் என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று குறிப்பிட்ட ஒரே நபர் தாவிது தான் தாவிதனுடைய காரியங்கள் வாழ்நாளிலே அவர் செய்த அநேக காரியங்கள் நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான பாடங்களாக இன்றளவும் அவைகள் வந்து அமைந்திருக்கின்றன தேவன் தாமே கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் பேர்பேராக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்